ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம யாரு அந்த எஸ்கேப் ஆனா அடுத்ததா, ஸோ பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஆனால் நரகவாசிகள் இப்போ தாங்க செமையாக பண்ணுறாங்கன்றது கிளியராக சொல்லியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, அந்த சைக்கிள் ஓட்டும் போது எல்லா நரகவாசிகளும் வெளியே வந்து குரூப் சேர்ந்துட்டாங்க. அதில் நம்ம ரக்ஷிதாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததே என்ன பண்ணாங்க, நீங்கள் அன்ஃபேராக விளையாடுறீங்க, நாங்களும் அதை பனிஷ்மெண்ட்டை மீறுறோன்ற மாதிரி ரக்ஷிதாவோட இதுவெல்லாம் விக்ரமனு அசீம் எல்லாமே சேர்ந்து அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பிரித்து விட்டாங்க. இது வேற லெவல் கேமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டனலுக்குள்ள போக முடிவு பண்ணிட்டாங்க. சோ அடி போட்டு இறங்குறோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கதிரவன் உள்ள போறாரு, ரெண்டாவது அமுதவாணன், மூணாவது ரக்ஷிதா, எல்லாம் புயல் வேகத்துல உள்ள போயிட்டு இருக்காங்க. சோ மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் உள்ள நடந்தது. ஏன்னா நாலு பேருமே அந்த டனல்ல நின்ட்டாங்க, உள்ள ரெண்டு பேரு, ரெண்டு பேர் வெளியே நின்ட்டு அப்படியே காத்துட்டு இருக்காங்க, எப்ப உள்ள வருவாங்க, எப்ப நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டமே இருந்தது. சோ நிறைய ஸ்ட்ரகிள் நடந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கதிரவனையும் நம்ம அமுதவாணனையும் நம்ம ஷிவின் ஹோல்டு பண்ணியிருக்காங்க போல. அந்த டைம் ஜனனி வந்து ஹெல்ப் பண்ணி கதிரவன் நம்ம அமுதவாணன் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்டாக ஏடிக்கே இருக்காரு, நம்ம தனலட்சுமி இருக்காங்க, உள்ளே போயிட்டு செம்மையாக பிடிச்சிருக்காங்க போல. ஸோ கதிரவன் நம்ம அமுதவாணனா இல்லை ரக்ஷிதாவா, அமுதவாணனா ரக்ஷிதாவான்ற மாதிரி உள்ள போராட்டம் போயிட்டு இருக்கு. கடைசியில் அமுதவாணன் உள்ள வந்துட்டார், ரக்ஷிதா அந்த கோட்டு வரையும் போயிட்டு பாதிலே வெளியே வந்துட்டாங்க. இல்லைனா அவங்களும் சொர்க்கத்துக்கு போயிருக்க வேண்டிய நிலைமை, வந்திருக்க வேண்டிய நிலைமை. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அமுதவாணன் போனதுக்கப்புறம் உள்ள ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஸோ அமுதவாணன் போனதுக்கப்புறம் ஸோ அந்த ஜானனி அசீம் ஷிவின் இவங்களோட ஃபைட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து யார் வெளியே போறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷிவின் வந்து நம்ம மணிகண்டாவை சொல்றாங்க, என்னன்னா இதுக்கு முன்னாடி நாட்டில் இருந்தது, ஸோ அந்த ரூல் புக்கில் ஒரு நாலு லைன் கொடுத்துருந்தாங்க பார்த்தியா, அதுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த வகையில் நீங்க எந்த இடத்துல யாருக்கு குரல் கொடுத்தீங்க, இது கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க மணிகண்டன் மேலே பழிய போறது, மணிகண்டன் வந்து இவங்க மேலே பழி சொல்றது, ஏடிக்கை வந்து இவங்க மேலே பழி சொல்றதுன்ற மாதிரி மாத்தி மாத்தி அவங்களோட ரீசன்ஸே ரொம்ப நேரம் டைம் போயிட்டு இருந்தது. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு, யாரெல்லாம் வெளியே சீக்கிரம் சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி கேட்கிற டைம்ல வந்து நம்ம மணிகண்டன் வந்து சிவனை சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏடிக்கவும் சிவினை சொல்லாங்க. ஸோ தனலட்சுமி வந்து யாருமே சொல்லலை. அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில ரெண்டு பேர் வந்துருச்சு, ஸோ நம்ம போய் தான் ஆகணுன்ற மாதிரி மெஜாரிட்டி வைஸ்ல இப்போ சிவின் வெளியே போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இந்த மெஜாரிட்டி வைஸ்ல அவங்க வெளியே போனாங்கன்னா அடுத்து வரும்போது கேஸ்லாம் இல்லை, மெஜாரிட்டியில் தானே போனீங்க, அப்போ நான் மெஜாரிட்டியில் போக முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் தனலட்சுமி மெஜாரிட்டி வந்தால் பயப்படுறாங்க, அந்த மெஜாரிட்டி வந்தால் நம்மளை வெளியே அமைச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி தனலட்சுமிக்கு ஒரு பயம் போயிட்டு இருக்கு. அதில் இல்லை இல்லை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தனலட்சுமி சொல்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பிக் பாஸ் வந்து ஷிவின் போறதை ஏற்றுக்கிட்டு ஷிவின் ஸ்வாப் வித் அமுதவானன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உள்ள என்னன்னா மிகப்பெரிய வெயிட்டாக இருக்குதுங்க. ஆனால் இதில் வெயிட்டாக இருந்தால் என்னன்னா அமுதவானன் வெளியே வந்துட்டார்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் அமுதவானெல்லாம் வெளியே வந்துட்டாருன்னா ஸோ இவங்க இப்போ காலில் பண்ண ஸ்ட்ராட்டஜியை திருப்பி ஃபாலோ பண்ணும். யாருன்னா ஒருத்தர் தண்டனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வந்துடணும் அட்ட டைமில். ஸோ நீங்கள் கட்டி போட்டிங்கனாலும் கேலி, மொத்தமாக உள்ளே போந்தீங்கன்னா கேலி, சாப்டர் க்ளோஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்றது தெரியல இனிமேட்டு அசீம்லாம். ஸோ இனிமேட்டு அசீம் இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்களான்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.